திருவள்ளுவர் பஞ்சாகம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. பட் ஹீரோயின் ரொமான்ஸும் இல்லாத ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி இதுதான். இதோட டோட்டல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 hour 53 minutes. இந்த மூவி யாரா நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா காதல் சுகுமார் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு, ஹீரோ ரோல் ஆனந்த் நாத் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ எதுக்கு எடுத்தாலும் சாங்கே சம்பிரதாயம் ஜோசியம் பாக்குற ஒரு ஆளு, ஹீரோட ஃப்ரெண்டு காமெடி அவருக்கு வந்து லவ் செட் ஆயிருது. அதுக்காக ஒயின் ஷாப்ல ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, அங்க போயிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லனுக்கு என்ன ஆச்சு, ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வில்லனை வச்சு என்னென்ன ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணாரு, அதை ஹீரோ சால்வ் பண்ண வந்து ஹீரோ என்னென்ன பிரச்சனைகளை மாட்டாரு. அப்போ வில்லனே போயிட்டா அப்போ மெயின் வில்லன் யாருடா அப்படின்னு கதை ட்விஸ்டாகி டேர்ன் ஆகி வேற லெவலில் வந்து நிற்கும் தான் நான் நினைப்பேன். பட் ஆவரேஜான ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு சுமாராக ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி மூவி, அதுவும் ஹீரோயினும் ரொமான்ஸும் இல்லாத ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி இதுதான். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த மூவியோட ஓவரால் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோடோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே ஆவரேஜாக நீட்டாக ஓகேவா கேட்குற மாதிரி தான் இருக்கு. பெருசா ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இந்த மூவில இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ஓல்டு ஸ்டோரி டெம்ப்ளேட், ஸ்லோ ஸ்கிரீன் பிளே, போரிங்கான நரேஷன்ல தான் இருக்கும், ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ் மூவி தான் இது, ரொமான்ஸ் இல்ல, காமெடி இல்ல, எமோஷன்ஸ் இல்ல, ஆக மொத்தம் இது படமே இல்லங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன் டைம் வாட்சபிள் எடுத்ததுக்காகவே பார்த்துதான் ஆகணும். சோ இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 5 out of 10. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி புது படங்களோட ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.